பல விவர் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மே மாதமானது மேசராசி மேசராசினியர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மே மாதமானது மேசராசினார் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா இல்லைன்னா பாதகமான விளைவை கொடுக்க போகுதான்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானதாக ஆரம்பிக்கும் போது இந்த மாதம் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்க போகுதோ சென்ற மாதத்தை விட சிறப்பாக இருக்குமா இல்லை ஏதாவது பிரச்சனைகள் தொடருமா தொழில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எனில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் அதிகரிக்குமா என்பது போன்ற பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு அமைப்போம் வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் போது பார்க்கும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களும் இந்த மாதத்தில் கிரகநிலை இடைப்பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து மேசராசிக்கு கணிச்சிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வந்து குழந்தைகளுக்காக பயணம் செய்து செலவுகளை செய்ய நேரிடலாம் மேலும் அவர்களின் எண்ணங்கள் குழந்தைகளின் நல்வாழ்வை பற்றியதாக இருக்கலாம் இருப்பினும் பதட்டங்கள் மற்றும் ஈகோ இந்த மாதத்தில் அவர்களின் அதிர்ஷ்டத்தை குறைக்கலாம் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் குறிப்பாக மத யாத்திரைகள் மற்றும் உங்கள் குழந்தை

இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கு மேலும் ஆதாயங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன இருப்பினும் உறவுகளில் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான புரிதல்கள் ஏற்படும் மேசராசிக்காரர்கள் நெருங்கியவர்களிடமும் அன்பானவர்களிடம் தங்கள் வார்த்தைகளை கடைபிடிப்பது கடினமாக இருக்கும் மேலும் தெரியாத நபர்களும் சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அல்லது உறவுகளில் பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்யலாம் இது மாதத்தின் முதல் பாதியில் வந்து சில நீண்டதோர பயணங்களின் போது நிகழலாம் பூர்வீகவாசிகள் மற்றும் பங்குதாரரின் சுவைகள் மற்றும் அளவு சாதன பொருட்கள் மீதான விருப்பங்களில் இப்போது மாற்றங்கள் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் எதிர்பாராத வருமானம் வரும்போது நிதிநிலை நன்றாக இருக்கும் உங்களுக்காகவும் உங்கள் மனைவி அல்லது துணைவுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேமிப்பை வேண்டுமென்று பயன்படுத்த நினைக்கலாம் இருப்பினும் பங்கு மற்றும் பங்கு சந்தைகளில் முதலீடு இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பயனளிக்காது எனவே ஊகங்களை வந்து தவிர்ப்பது நல்லது அது இந்த மாதம் குழந்தைகளுக்கான செலவுகளும் கூடும் மேலும் உங்கள் எதிர்கால நிதி தேவைகள் தொடர்பான பாதுகாப்பு வந்து நீங்கள் உணரலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடந்த கால பங்களிப்புகளுக்காக நீங்கள் விருதுகளை வந்து பெறலாம் மாதத் தொடக்கத்தில் நீங்கள் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருப்பினும் வெளிநாட்டு பணிகள் தொடர்பான முடிவுகள் அரசாங்க கட்டுப்பாடுகள் காரணமாக உங்களின் கடும் முயற்சிகள் இருந்தபோதிலும் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்காது மேலும் தயவுசெய்து அதீத நம்பிக்கையை தவிர்க்கவும் இது உங்கள் வாழ்க்கையில் இஸ்தன்மையை வந்து உறுதிப்படுத்தும் உங்களுடைய வியாபாரம் தொழிலதிபர்கள் இந்த மாதம் நம்பிக்கைக்குரியதாக காணலாம் இருப்பினும் இப்போது மாற்றப்பட்ட வர்த்தக சூழலுடன் இணைவதற்கு உங்கள் அணுகுமுறை திட்டம் மற்றும் புதிய வணிக உத்திகளை வந்து உருவாக்குதல் ஆகியவற்றை மறுவரையறை செய்ய வேண்டியிருக்கலாம் வருமான ஓட்டம் நடுத்தரமாக இருக்கலாம் என்றாலும் புதிய வாடிக்கையாளர்களின் நுழைவு வணிகத்திற்கான கூடுதல் வருவாயாக மாற்றப்படலாம் மேச சேர்ந்த தொழில் வல்லுநர்கள் அந்தந்த துறைகளில் மாற்றத்தை காணலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் வரலாம் பூரிய வாசிகள் தாங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டிகளை வந்து காணும் வாய்ப்பை பெறலாம் அது அவர்களின் முன்னேற்றத்திற்காக இருக்கலாம் இருப்பினும் உங்கள் பொறுப்புகளை சுமூகமாக நிறைவேற்றுவதற்காக பணியிடத்தில் ஈகோ பிரச்சனைகளுக்கு அடிப்பணிய வேண்டாம் வேலையில் பதற்றம் ஏற்படலாம் உங்கள் அன்றாட வாழ்க்கை இந்த மாதம் பரபரப்பாக இருக்கும் இவை உங்கள் தூக்கத்தை பாதித்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்களில் சிலர் வெப்பநிலை அதிகரிப்பால் பாதிக்கப்படலாம் தொண்டை தொடர்பான பிரச்சனைகளும் கூட ஊர்ந்து செல்கின்றன இவை அனைத்தும் உங்கள் கவலை மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் இருப்பினும் குழந்தைகளின் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் இது உங்களுக்கு சிறி வந்து நிவாரணம் தரும் மாணவர்களுக்கு டென்ஷன் மற்றும் உடல் பின்னடைவுகள் இருந்தாலும் தேர்வில் சிறிது விளங்கும் போது மாணவர்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கும் அறிவு தளத்தை வளர்ப்பதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டலாம் அது உங்களை வந்து புத்திசாலியாக மாற்றும் மாணவர்கள் தங்கள் ஈகோவை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது மேலும் அவர்களின் வாழ்க்கையில் பொதுவாக வந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மோசமான நினைவாற்றலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்கள் சொந்த முன்னேற்றத்திற்காக தங்கள் ஆசிரியர்களையும் வழிகாட்டல்களையும் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக அஸ்விதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த முயற்சியாலும் மனத்துணையுடனும் செயல்படும் அஸ்வதி நட்சத்திர அன்பர்களை இந்த நிகழ்ச்சிகளில் அவசரமாக செயல்பட தோன்றும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும் செல்லும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவை பூர்த்தியாகும் புதிய ஆர்டர்கள் பற்றி உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றமான நிலை உண்டாகலாம் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளிப்படுவது சிறந்தது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நன்மை தரும் உறவினர் வகையில் மன வருத்தம் ஏற்படலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை வந்து தரும் பெண்களுக்கு சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து விடுவீர்கள் தடுமாற்றம் வந்து இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலகட்டம் எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட தோன்றும் நிதானமாக செய்வதால் வெற்றி நிச்சயம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை வந்து வாங்குவது பற்றிய கவலை நீங்கும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் இவர்களுக்கான பரிகாரம் முருகனுக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்து வணங்கி வர பல நாட்களாக இழுப்பறியான காரியம் வெற்றிகரமாக முடியும் ஆன கவலை நீங்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனதில் ஏதாவது குறை இருக்கும் புதிய நபர்கள் எதிர்பாலினத்தவர் ஆகியோருடன் பேசும்போது கவனமாக பேசிப்படகுவது நல்லது விருந்தினர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டி வரலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காண்பீர்கள் போட்டிகள் விலகும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் பணியாளர்கள் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணி நிமித்தமாக அலைச்சல் இருக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாறும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இருக்கும் பெண்களுக்கு எதை பற்றியாவது நினைத்து கவலைப்படுவீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனம் தேவை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் வந்து தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரலாம் கவனம் தேவை எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையினருக்கு சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முயற்படுவீர்கள் சக மாணவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் இவர்களுக்கான பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வணங்க எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லபடியாக நடக்கும் மனக்கவலை நீங்கும் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபம் ஏற்படலாம் மேலும் நெருக்கடி நிலை காணப்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளிப்படுவது நன்மை தரும் பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் பணப்பழக்கம் திருப்தியாக இருக்கும் தொழில் வியாபாரம் வழக்கம்போது நடக்கும் வாடிக்கையாளர்களிடம் ஆனால் பேசுவது நல்லது லாபம் குறைவது போல் இருந்தாலும் பணவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வீணாகும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது இதமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் குழந்தைகள் எதிர்கால நலன் பற்றி சிந்திப்பீர்கள் உங்களது உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் நெருக்கடியான நிலை உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படும் பணவரவு திருப்தி தரும் அரசியல்வாதிகள் தொண்டர்கள் அவர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி சொல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் ீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்கள் ஏக பித்தவை ஆதரவை உங்கள் செல்வாக்கு உயரும் பணவரவு அமோகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும் ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது இவர்களுக்கான பரிகாரம் வந்து பெருமாளை வணங்க முன் ஜென்ம பாவம் நீங்கும் குடும்பம் சுபிச்சம் அடையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது உதவும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் சாதரியமான பேச்சின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் விருத்தியாகும் அலுவலகப் பணி தொடர்பாக அடைய நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்யும் முற்படுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடை ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசரம் காட்டத் தோன்றும் நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதனையுமான பேச்சு வெற்றிக்கு உதவும் அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை வந்து சேரும் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியினை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள் சக கலைஞர்கள் நன்மை அடைவீர்கள் மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடவும் மற்றவர்களுடன் நிதானமாக பேசுவது நல்லது பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீர்கள் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வெற்றுமை உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனம் தேவை பணவரவு அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நபர்கள் கிடைப்பார்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் மேசராசிக்காரர்கள் தேர்வு செய்யும் துறைகளில் நல்ல நிலையில் இருப்பார்கள் அதோடு வந்து அவர்கள் மிக குறைந்த கடின உழைப்பை மட்டுமே போட்ட முன்னேற்றம் காண்பார்கள் உதாரணமாக லாட்ரி மற்றும் பந்தயம் கட்டுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது பெரும் வருமானத்தை ஈட்டுவார்கள் இது தவிர அவர்கள் தங்கள் திறமைகளை எப்போதும் சோதி பார்க்கவே விரும்புவார்கள் நடிப்பு மற்றும் நடனம் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் மேச ராசிக்காரர்கள் வணிக வாய்ப்புகளை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் சொத்து விளையாட்டு சுரங்கம் நிலக்கரி போன்றவற்றை கையாளும் வர்த்தக துறையில் நல்ல வெற்றி காண்பார்கள் அந்த துறையை அதிகம் தேர்வு செய்வார்கள் உடல் நல குறைபாடுகள் ஏற்பட்டு இருக்கும் மேச ராசிக்காரர்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கும் வகையிலான உணவுகளை உண்ண வேண்டும் ஏனெனில் இவர்களுக்கு பெரும்பாலான வியாதிகள் இரத்த சம்பந்தமானதாகவே இருக்கும் அடிக்கடி தண்ணீர் குடித்தல் மதியம் ஏதேனும் ஒரு பலரசம் இரவில் பால் அருந்துதல் நலம் தரும் மேச ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தினங்களில் விரதம் இருப்பது சிறப்பாகும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ